Benelli 600I na super bike. இது பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 lakhs இருக்கும்லாம். 2 lakhs இல்ல 8 lakhs நோ. 8 lakhsா? சவுண்டு கேக்குறீங்களா? இதோட சவுண்டு ஆன் பண்ணி பாங்களா சும்மா. இதோ இங்க பிரஸ் பண்ணி பாங்களா. இதுதானே? ஆ தமிழகா அழகா ரெண்டு சைலன்சரா? ஆ ஆமா ரெண்டு சைலன்ஸ். சும்மா வந்து ஒரு ரிவ்யூ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டு போனான்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ அதான் இந்த பைக்கோட பப்ளிக் ரியாக்ஷனு. ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பேக் இன் டு அதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரேஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் சூப்பர் பைக் தான் நம்ம கையில் வந்து இருக்குது. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பென்லி 600i தான் வந்து நம்ம கையில் இருக்குது. இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கூட அவ்வளோ சவுண்டாக கேட்கும் இந்த எக்ஸாஸ்ட்டு. ஸோ நம்ம ஓனர் வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வாங்க ப்ரோ. சூப்பர் பைக்னாலேயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டி பார்த்து அப்போ வந்து அது கஷ்டம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சூப்பர் பைக்கும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சூப்பர் பைக் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு பைக்காக எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக ப்ரோ? யங்ஸ்டர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, யாராவது ஒருத்தர் அவங்க வந்து ஒரு சூப்பர் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னம்னா முதல்ல நீங்கள் ஒரு யூஸ்டு சூப்பர் பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா ஓட்டி பழகிட்டு ஒரு புது சூப்பர் பைக் உங்கள்கிட்ட நல்லா யூஆர் ஃபில்த்தி ரிச் அப்படின்னம்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பைக்குக்கு போகிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபியூல் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கட்டும் அண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் நீங்கள் மந்த்லின்னு அதுக்குன்னு தள்ளி வச்சிடணும். ஸோ அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க, ஸோ எல்லாமே வந்து வாங்கிடலான்னு வந்து சொல்கிறீங்களா? சூப்பர் பைக் வச்சுருக்கிறது வந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஒரு குழந்தை நீங்கள் பிறந்ததுன்னா அதுக்கு வளர்கிற வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அது ஸ்கூல் போகிறதுக்கு செலவு பண்ணுவீங்க, காலேஜ் கொடுக்க, அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி உங்களால் ஒரு பைக்கை பார்த்துக்க முடியும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் பைக் வாங்கலாம். இதை வந்து நான் குழந்தை மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து பாலிஷ் போடுறதோ சரி, ஃபியூவல் ஃபில் பண்ணுறதோ சரி, டைமுக்கு சர்வீஸ் விடுறதோ சரி, இது எல்லாத்துக்குமே கேஷ் பேக்கப் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவசரத்துக்கு ஓகே எனக்கும் ஒரு சூப்பர் பைக் வேணும் நானும் வாங்குவேன்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவஸ்தப்படுறது வந்து அது ஐ டோன்ட் ஃபீல் குட். நீங்கள் ஆசை ஆசையாக பைக் வாங்குற பைக் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு தான் சமம். நல்லா செலவு பண்ணுவீங்க அந்த பைக்குக்கு அப்படின்னம்னா யூ கேன் கோ ஃபார் அ சூப்பர் பைக். கணேஷ் பைக்ஸ் சென்னையில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து R&5 கொடுக்க போயிருந்தேன் நான். கொடுக்க போயிருக்கும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சரி ஓகே, அதை அமௌண்ட் எடுத்துகிட்டு நேராக நிஞ்சா ஷோரூம் போயிட்டு நிஞ்சா 300 புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கும். ஜஸ்ட் அப்படி கிராஸ் ஆகும்போது இந்த வண்டி அங்கே இருந்தது. ஸோ 600i தானே இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி சரி ஆன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆன் பண்ணாங்க, சவுண்டு அந்த மாதிரி இருந்தது. ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். எனக்கு ஷோரூமில் நிஞ்சா 300 ப்ரைஸ் என்ன சொன்னாங்களோ அதோட ப்ரைஸ் தான் இது. நான் நிஞ்சா 300 எடுத்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு 600cc ஒன்று எடுத்து திருப்பி ஒரு 1000cc போகிறதுக்கு பதிலாக ஒய் நாட் நான் டைரெக்டாக ஒரு 600cc எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அங்கே கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை இவங்கக்கிட்ட கொடுத்து இந்த வண்டியை ஃபுல் கேஷில் எடுத்துட்டேன். அப்புறம் நான் எடுத்த ப்ரைஸுக்கு இந்த பைக்கில் இருக்கிற விஷயங்கள் ஜாஸ்தி, ஓகேங்களா? ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர் ஆகட்டும், ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஆகட்டும், இதெல்லாமே நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கே வேறு பெனலி எடுத்து நான் அதை அப்கிரேட் பண்ணணும்னா எனக்கு திருப்பி அது செலவு தான், ஓகேங்களா? ஒரு எல்லாமே அடங்கின ஒரு காம்பேக்டான ஒரு மெஷினாக இது இருந்த ஒரே காரணத்தினால தான் சூஸ் பண்ணி இதை இந்த இந்த பர்டிகுலர் வெப்பனலி எடுத்தது. 150cc டக்குன்னு 600cc இது வந்து ஜம்ப் ஆகும்போது
பவர் வந்து செம்ம டிராஸ்டிக்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிக்கப் வந்து எப்படி போகுது? பவரும் உங்களுக்கு வந்து வேற லெவல்ல ஃபீல் ஆகும் ஓகேங்களா. 85+ PS இருக்கு அண்ட் எக்கச்சக்க டார்க், வண்டியில கண்டமேனிக்கு பவர் இருக்கு ஓகேங்களா. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இல்லாம பவர்ஃபுல்லாவே ராவா அப்படியே உங்களுக்கு தெரியும். வண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பவர் இருக்கும். அப்படி இப்படி சொல்றது, நீங்க வண்டியை முறுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் அந்த அட்ரலின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த வயிற்று ஒரு மாதிரி பிடிக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு மிரட்டலா இருக்கும் வண்டி. வண்டியோட பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்லேயே 100 போகும். என்னது ஃபர்ஸ்ட் கியரில் 100 போகுமா, என்னடா கதை விடுறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருந்தேன். வண்டி உண்மையிலே சீரியஸாக அவ்வளோ பவர் நல்லா போகுது. டார்க் பற்றி சொல்லணும்னா, எந்த கியரில் நீங்கள் ஷிஃப்டி எந்த ஷிஃப்டில் இருந்தாலும், அதாவது ஒரு ஃபோர்த் கியரில் ஃபிஃப்த் கியர் எதில் இருந்தாலும் கூட டக்குன்னு நீங்கள் புல் பண்ணி ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வண்டி இப்படின்றதுக்குள்ளே ஏறுது. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லுங்க போ, இந்த வண்டியில் என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது அது எல்லாமே வந்து சொல்லுங்க போ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017-18 மாடல் ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக ஒரு எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறமா அந்த டிரைவர் ஸ்டெபிலிட்டி, ரைடிங் மோடு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. எல்லாமே நம்ம தான், ஸோ நம்மளே வந்து எல்லாமே மேனுவலாக பண்ணுறது தான் பண்ணிக்கணும். வண்டியில் வந்து எல்லாமே ராவாக தான் இருக்கும். பவர் வைஸ் அல்டிமேட்டாக கொடுக்குது. ஸோ நம்ம அளவாக கண்ட்ரோல் பண்ணுறதுல தான், இந்த மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் ஆன் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய இதில் வந்து நீ எதுக்கு சூப்பர் பைக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி வந்ததுக்கா அண்ட் வந்து அந்த இதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நான் ஒரு ஃபேமிலி மேன் தான். ஏன் ரிலேட்டிவ்ஸாலாம் அந்த குவஸ்டின்ஸ் வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே ஒரே பைக்கில் எதிர்பார்ப்பாங்க. பசங்களை கூட்டிகிட்டு போகிறதும் இதே பைக்கில் எதிர்பார்ப்பாங்க, கடைக்கு போகிறதும் இதே பைக்கில் எதிர்பார்ப்பாங்க, வேலைக்கு போகிறதும் இதே பைக்கில் எதிர்பார்ப்பாங்க. இந்த பைக் நான் இப்போ சொல்லிக்கிறேன், இந்த பைக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபன். உங்களோட த்ரில்லுக்கு ஸ்பீடுக்கு ஃபன்னுக்கு மட்டும்தான் இந்த பைக். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பைக் வந்து உங்களுக்கு அப்பாடா நம்ம இது ஒரு பைக் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும். நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. என் ஒய்ஃப்க்கும் இந்த வண்டி மேலே கிரேஸ், சூப்பர் பைக்கில் ஏறி பின்னாடி உட்காந்து நல்லா ஜாலியாக ரைட் போகணும்னு தான் அவங்களும் ஆசைப்பட்டாங்க. இந்த பைக் மைலேஜ் வந்து எவ்வளோ போகுது? மைலேஜ்லாம் எதிர்பார்க்கலாமா இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 18-19 ஆவரேஜ். ஒரு 18-19 வந்து இவ்வளோ பவரோட என்ன நினைக்கிற ஸ்பீடு எல்லாமே கேட்டு சீரியஸ்லி 19 இஸ் ஓகே. இந்த பைக்கை வந்து எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, கையில் அந்த ஹேண்டில் பார் இருக்குல்ல, அதில் ஒரு வந்து ஒரு கிளாத் பேக் கூடன்னு சொல்லுவாங்கல்ல, கூட ஒன்று மாட்டிக்கிட்டேன். மாட்டிட்டு ஒரு 1.5 கிலோ சிக்கனு, முட்டை, முருங்காலாம் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இந்த பைக்கில். பைக்கில் ஒரு பாதி பேர் வந்து யாரா இவன் சூப்பர் பைக்கில் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாங்க. பாதி பேர் வந்து யாரா அவன் பைத்தியக்கார இதில் வந்து வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தாங்க. ஸோ அது வந்து நம்மளோட விஷ் தான். ஆனால் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஃபார் டெய்லி யூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ரைட்ஸ்க்குலாம் எடுக்கலாம், ஒரு லாங் ரைட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஸோ லாங் ரைடுக்குலாம் பொறுத்தவரை இந்த பைக் வந்து எப்படி போகுது உங்களுக்கு? இல்லை லாங் ரைடுக்கு சூப்பர்பான பைக் தான் நான் சொல்வேன் ஓகேங்களா. எதனாலலாம் சூப்பர் பைக் சொல்லணும்னா, இதோட ரைடிங் போஸ்டர் ஓகேங்களா, உட்காந்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. புல்லட்டோட கன்வீனியன்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவே ரிஃபைண்டான ஒரு 600cc இன்ஜின், இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், ஒரு இன்லைன் 4 உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அது இந்த வண்டியோட இன்ஜின் மட்டும்தான். ஸோ இந்த இவ்வளோ சிசி இருக்கிற ஒரு இன்லைன் 4 இன்ஜினை வச்சுட்டு நீங்கள் லாங்லாம் ஈஸியாக போகலாம். ஒரு சூப்பர் பைக்கை வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐயில் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபன்னுக்கு எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு வாங்குறீங்க ஓகேவா. ஆனால் நீங்கள் அதை ஒரு இஎம்ஐலையோ பெரிய இஎம்ஐயில் எடுக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அந்த மைண்ட்லேயே தான் இருக்கும், ஐயோ அடுத்த மாதம் டியூ கட்டணும், அடுத்த மாதம் டியூ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பைக்கை 2 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு பைக் வாங்க. இதுதான் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பைக்குக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், நீங்களும் அந்த பைக்கை நிம்மதியாக ஓட்ட முடியும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இன்லைன் 4 சவுண்ட் தான் வந்து கேட்க போகிறோம். அண்ட் போ என்ன எக்ஸாஸ்ட் லோட் பண்ணியிருக்கீங்க? இந்த பைக்குக்கு ஹைலி ரெக்கமெண்டட் ஒரு யூனிக்கான எக்ஸாஸ்ட். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல, நானே ஏன்னா கேள்விப்படுமே எனக்கு புதுசு. எக்ஸாஸ்ட் வந்து ஆக்ரோபோவிக்கு எஸ்சி ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து இது வந்து ஐக்ஸில் 55 ஓகேங்களா. ஐக்ஸில் 55 இருக்குது, 60 இருக்குது, 65 இந்த மாதிரி இருக்குது. இந்த பைக்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ஐக்ஸிலோட 55, விச் கிவ்ஸ் பியூர் அண்ட் லவுடஸ்ட் சவுண்ட். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஆன் பண்ணி காட்டுங்க ப்ரோ, பியூர் இன்லைன் 4 வந்து கேட்க போறீங்க இப்போ மக்களே.
ஸோ கைஸ் வண்டி பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வாங்க தேவையில்ல, சவுண்டே வந்து போதும், காதை வந்து கிளிக்கும் வேற லெவலுக்கு.